அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீ ஹோமியோ லைஃப். என்கிட்ட வந்து ஒரு மைக்ரைன் பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஹெட்ஏக் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா வந்து டென்ஷன் ஆனாவோ இல்லை வந்து நான் யாராவது ஏதாவது சொல்லிட்டாவோ நான் அதே வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், எனக்கு அந்த தாட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும், அதை நினச்சி என்னால் வந்து தூங்கவே முடியாது. எங்கள் வீட்டில் யாருக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலுமே பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப கவலை ஆகிடும். யாராச்சும் வெளியில் போனால் கூட எனக்கு வந்து ரொம்ப பயப்படுவேன். ஸோ எல்லாத்துக்குமே பயப்படுவேன், எல்லாத்துக்குமே ஆங்ஸைட்டி ஆவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன ரூப்ரிக் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்ஸைட்டி டென்ஷன் ஃப்ரம் அண்ட் ஆங்ஸைட்டி டார்ச்சரிங், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி வந்து டார்ச்சர் பண்ணுது. அவங்க சொன்ன வார்த்தையே, எனக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருந்தாவே எனக்கு ஹெட்ஏக் வராது, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த டென்ஷன் தான் எனக்கு இந்த ஹெட்ஏக்குக்கே காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆங்ஸைட்டி டார்ச்சரிங், அதாவது அந்த தாட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெட்ஏக்கே இருந்திருக்காது, அதை வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடாக பார்த்தோம்னா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுது. அண்ட் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அது வந்து இவங்க வந்து மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இவங்க வந்து அதையே யோசிச்சுட்டே இருக்கிறது, அதுதான் வந்து பாரோஸ் ட்ரபிள்ஸ் ஃப்ரம் ஆல் அப்படின்னு நம்மகிட்ட ரூப்ரிக் இருக்குது. எல்லா ப்ராப்ளமே வந்து அவங்களோட ப்ராப்ளமாக நினச்சி அதை நினச்சி வந்து கவலைப்படுறது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நைட் ஃபுல்லாக இதையே நினச்சி அவங்க வந்து தூக்கவே தூங்க மாட்டாங்களாமா. ஆங்ஸைட்டி கன்சைன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் ஸ்லீப் டே அண்ட் நைட், அதாவது அதே தாட்ஸ் ரிப்பீட்டடாக அவங்க மைண்டில் ஓடுறதுனால அவங்களுக்கு வந்து தூக்கமே இல்லை, டே அண்ட் நைட் இதே ஆங்ஸைட்டியோடவே வந்து அவங்க வந்து இருப்பாங்களே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, தலை ரொம்ப வலிச்சா நான் வந்து தைலம் தேய்ச்சிப்பேன், அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தோம்னா ஹெல்த் டிசையர் ஃபார். ஸோ இந்த ரூப்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஹெட்ஏக்கு அண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அண்ட் அந்த ஹெட்ஏக் பார்த்தோம்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 months ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து வரவே இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் கிளினிக்கில் யாராவது எனக்கு டென்ஷன் ஆகுறதுனால தான் எனக்கு இந்த தாட்ஸ் இல்லை ஆங்ஸைட்டி வந்து என்ன டார்ச்சர் பண்ணது, நான் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஆங்ஸைட்டி டார்ச்சரிங்கிற ரூப்ரிக் யூஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுங்க. ரிசல்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.